செந்தில் குமார். செந்தில் குமார், முடிஞ்சா நீங்க உங்க வீடியோவை ஆன் பண்ணீங்க, எங்க இருந்து வர்றீங்கன்னு சொன்னீங்க, பேசிக்கிட்டா கூட நல்லா இருக்கும். ஓ எஸ் தட் இஸ் நைஸ். ஐயா வணக்கம். ஆ வணக்கம் ஐயா, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்கயா. சரியா ஐயா, ஒரு கேள்விங்க. இப்ப நம்ம புறத்துல ஒரு சில மனிதர்களை கையாளும் போது அவங்க அவங்க வந்து அவங்க புரியாம ஏதோ பண்றாங்க, இல்ல அவங்க தவறான வழியில போறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து சரி, அவங்களை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது, அவங்கள நம்ம விட்டுறலாம். இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப குழந்தைங்களே வந்து படிப்புல கவனம் செலுத்தாம ஏதோ டிவி பாக்குறாங்க, இவ்வளவு பொழுதுபோக்கு அம்சத்துல நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பக்குவமா சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்கள எப்படி நம்ம அதாவது சரியான பாதைக்கு திருப்புறது, அல்லது அவங்களுக்கு தண்டிக்கணுமா, இல்ல அன்பா சொல்லி மாத்தணுமா? அன்பா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அதை எப்படி கையாள்றது? இல்ல அது நம்ம தான் நம்ம கற்றுக்கணும், அவங்ககிட்ட இருந்தா கற்றுக்கணும். எப்படி சொன்னா அவங்க கேட்டுக்கிடுவாங்கிறத கூட நீங்க ட்ரையல் நேரம் பண்ணி பார்த்துதான் கண்டுபிடிச்சுக்கணும். அவங்க அத பண்ணும்போது அவங்களுக்கான அந்த படிப்பு சம்பந்தமான இதெல்லாம் எடுத்து கேட்போது இல்லைங்க. அப்ப அத நம்ம அவங்களை எப்படி அத அவங்க நம்ம மொத்தத்துல வந்து எப்பவுமே ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை இழக்காதபடி பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். மற்றபடி அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பல இதுகள்ல இப்படிதான் இருக்கும். அளவுல ஒரு ஆரோக்கியமான என்டர்டெயின்மெண்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாக்கணும். அது நம்ம கொஞ்சம் ஏன்னா இது வந்து ஹார்ட் அண்ட் ரூல் தான் வந்து தண்டிக்கிறதோட சில இதுகளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். என்ன மாதிரி அவங்கள டீல் பண்ணா அவங்க அது சரியா இருக்கு, எப்படி பண்ணா இருக்குங்கிறத நாம அவங்கள்ட்ட ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் பாத்துக்கலாம். அப்பனா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமாங்க. எனக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணாத அளவுக்கு செய்யணுமா? ஆமா, அதாவது சுதந்திரம் கொடுக்கறோம்னா இந்த சுதந்திரத்தினால அவங்க பாதிக்கப்பட கூடாது, அதே நேரத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலயும் அவங்க பாதிச்சிருவாங்க அப்படியும் பாத்துக்கலாம். தேவையான நேரத்துல புற செயலுக்காக அதுவே லயம் ஆயிக்குது, அப்புறம் அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த அதுல இருந்து விடுபட்டுருது. அதனால இப்ப ஏதோ ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு பலதரப்பட்ட முடிவுகளை கொண்டாந்து அது காமிக்குது. அப்ப அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பாதுகாப்பு நிலையிலிருந்து முடிவெடுக்கிற சூழ்நிலையும் கொடுக்கும், ஒரு சில விஷயங்களை நம்ம இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா ஒரு நல்ல நிலைக்கு நல்ல இதுக்கு அடுத்த மூமெண்ட் பண்ணலாம். அதுல ரிஸ்க் இருக்கு, ஆனா அந்த ரிஸ்க் சில சமயம் அந்த காரியம் சக்சஸ் ஆகாமையும் போகலாம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு முடிவுகளை காமிக்குதுன்னா நம்ம பாதுகாப்பான நிலையிலிருந்து இருக்கிற நிலையை தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல ரிஸ்க் எடுக்கிற நிலையை தேர்ந்தெடுக்கணுமா, அந்த முடிவெடுக்கிறது எப்படிங்க இருக்கணும்? இல்ல இப்ப இதெல்லாம் பிசிக்கல் தானே, பிசிக்கல் வந்து சிலது உங்களால முடியலன்னா எக்ஸ்பர்ட்டுகள்கிட்ட கூட அந்த சம்பந்தமா உள்ளவங்க கிட்ட கூட கேட்டுக்கலாம், அந்த துறையில உள்ளவங்க கிட்ட. அதனால அது பல வகையில நீங்க முடிவுக்கு வரலாம். சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயா இருக்க போறோம், வெளி சூழ்நிலைக்கு முடிவு எடுக்கும் போது அதுலயும் நம்ம சைக்கலாஜிக்கலா எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத முடிவா வச்சுக்கிட்டு புற சூழ்நிலை முடிவு எடுக்கணும்.
அதான் சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு சில முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. அங்க பாதிப்பு வரத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை சைக்கலாஜிக்கலா தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம்னுட்டு ஒரு நடை முடிவு பண்ணிடலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு வந்து சூழ்நிலையில வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணணுங்கிறதான் சூழ்நிலையை பொறுத்த அளவுல உள்ள முடிவா இருக்கணும். அப்ப சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்றது, அப்போ அதுல உள்ள எக்ஸ்பர்ட்டுகள்கிட்ட கூட கேட்டுக்கலாம், ஆலோசனை கேட்டுக்கலாம். சந்தோஷம், அவ்வளவுதான். நன்றி, நன்றி செந்தில்குமார். மியூட் பண்றேன் ஐயா. நெக்ஸ்ட் சரவணன் ஜீவமணி ஐயா. ஆமா, அப்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு அனைத்து கேள்விகளுக்கும் விவரமாக பதில் சொன்ன ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா.